திராவிடர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், வணக்கம். வணக்கம். சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் தோல்விகளிலிருந்து மீண்டு வந்து விட்டதா நாம் தமிழர் கட்சி? இல்லை, தோல்வி இப்போ நான் எப்போ வென்றிருந்தேன், இப்போ தோற்றுட்டேன், அதிலிருந்து மீளனும் இளனுங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. தொடர்ச்சியாக நம்ம தோல்விகளே சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது என்னென்னா, அங்குலங்குலமாக நம்ம வளரோங்கிறது ஒரு உற்சாகம், ஒரு நம்பிக்கை. அப்படி தானே நீங்கள் பார்க்கணும். அதனால் நாங்கள் அதை தோல்வியை தோல்வியாகவே பார்க்குறதில்ல, வெற்றிக்கான தொடக்கமாக தான் பார்ப்போம். இப்போ சட்டமன்ற தேர்தலில் ஒரு 7% வாக்குகள் சுமார் பெற்றீங்க. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் ரொம்ப ஒரு பெரிய தோல்வியை நாம் தமிழர் கட்சி சந்திக்கிறேன். அந்த சரிவை உள்ளாட்சி தேர்தல் இப்போ போன அதிமுக இப்போ நடக்கும்போது 12 விழுக்காடு வாக்கு பெற்றுள்ளோம். இப்போ இந்த வாட்டி வந்து எப்போவுமே உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்தந்த பகுதி சார்ந்த, அதாவது சமூகம் பற்று சாதி, ரெண்டாவது இன்னொன்று வந்து தனி மனித செல்வாக்கு, அப்புறம் பணம், அதான் நடக்கும். இப்போ திமுக பெரிய அளவுக்கு வென்றுக்குன்னு நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னா, மனச்சான்றோடு பேசட்டும், வீடு வீடுக்கு அரிசி முட்டை கொடுத்து, தோடு கொடுத்து, பட்டுப்படை கொடுத்து, காசு கொடுத்து, அப்படி வாக்கை வாங்கினாங்களா இல்லையா, அதை மட்டும் பேசணும். அதனால் அது ஒரு பெருசு பண்ணிக்க வேண்டியது. அப்படி இருந்தும் பார்த்தாலும் நாங்கள் 40 இடங்களுக்கு மேலே வார்டில் வென்றிருக்கோம். உள்ளாட்சி இந்த ஊராட்சி மன்ற தலைவர் கிராம பஞ்சாயத்தில் வென்றிருக்கோம். அதெல்லாம் பெரிய மகிழ்ச்சிக்குரிய தானே. இன்னும் கிராமங்களில் நாம் தமிழர் கட்சி இல்லை திரு சீமான் போய் சேரலையா? சேரலைன்னெலாம் சொல்ல முடியாது, சேர்ந்து கொண்டு இருக்கிறோம்னு தான் சொல்லணும். சேரலைன்னு சொல்ல முடியாது. தஞ்சாவூர்லாம் ஒரு கிராமம், 900 வாக்கு. பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு வந்து 750 வாக்கை அந்த கிராமம் போட்டிருக்கு. ஆனால் அந்த ஊரில் ஒரு கட்சி கொடி கூட இல்லை, ஒருத்தர் இல்லை. அப்படி எண்ணற்ற கிராமங்களில் வந்து இந்த வாக்குச்சாவடியை எடுத்து பாருங்கள், ஒரு இடத்துலையாவது இந்த வாக்ககத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத வாக்ககம் இருக்குதா தமிழ்நாட்டில்? இல்லை. ஆனால் அந்த எல்லா இடங்களையும் என் கட்சி இருக்குது, வாக்கக முகவர்களாக என் தம்பி இப்போ என் பிள்ளைங்க நின்னாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது. மக்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்குது, மெதுவாக மெதுவாக தான் போய் சேரும். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சே 10 ஆண்டுகள் ஆகுது, நீங்களும் பல களங்களை சந்திச்சிட்டீங்க, அப்புறம் இன்னும் எவ்வளவு காலம்? 10 ஆண்டுகள் நீங்கள் நல்லா நுட்பமாக கவனிக்கணும். பேரறிஞர் அண்ணா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் போது இவ்வளவு இப்படிப்பட்ட சூழல் இல்லை. அன்னைக்கு காங்கிரஸ், அதை எதிர்க்க ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தது, அதை எதிர்க்க ஒரு வலுவான ஒரு ஆற்றல் தேவைப்பட்டுச்சு. அது அந்த நேரம் காங்கிரஸ் கட்சி இந்த மாநில மக்களினுடைய உரிமைகளெல்லாம் பொருட்படுத்தாத இருந்த காலங்களில் மாநில தன்னாட்சின்னு ஒரு முழக்கத்தை வச்சு அது இந்தி திருப்பி வர வந்தது, அதை எதிர்த்து போராடி தமிழர்களுக்கு இந்த மொழிப்பற்றை அவங்க வந்து அறுவடை செஞ்சு வந்தாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழல் இப்போ இல்லை. இன்றைக்கி வந்து நிறைய குடி அமைப்புகள், சாதி அமைப்புகள், மத உணர்வு கட்சிகள், திராவிட கட்சிகளே பல கட்சிகள் பிரிஞ்சு இதுக்கு இடையில் நீங்கள் வந்து நானும் ஒரு திராவிட கட்சி இல்லை, நானும் ஒரு சாதி மத கட்சி இல்லை, மொழி இனம் பேசி நீர்த்து போன உணர்வாக இருக்குது. மொழி இங்கே தமிழர்களுக்கு வந்து திட்டமிட்டு சாதிப்பற்று, மொழி இனப்பு மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கு 10 நெடுங்காலமாக. அந்த மொழிப்பற்று இனப்பற்று வந்து இது திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கு. தமிழர்களுக்கு மொழிப்பற்று குறைவாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கும் இந்தி திணிப்பை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தானே? அது இல்லை, எந்த விதத்தில் இந்தியை படிக்க விடாமல் தடுக்கிறாங்கன்னு பேசுகிற ஒரு கூட்டம் இருக்குது. நீங்கள் தமிழ் பற்று அப்படிங்கிறது எப்படி காட்டுவீங்க? எப்படி கேட்டு தமிழ் படிக்கவே விரும்பாத ஒரு தலைமுறை, தமிழ் படிக்காத எழுத படிக்க தெரியாத 2-3 தலைமுறைகள் உருவாயிட்டது, அதை ஒத்துக்கணும். பெரிய தமிழறிஞர்கள் பிள்ளைகள், பெரிய தமிழ் இந்த மாதிரி மேதைகளின் குழந்தைகளுக்கு தமிழ் எழுத படிக்க வராது, அதை பெருமையாக சொல்கிற அளவுக்கு வந்துட்டு எனக்கு வராது அப்படின்ட்டு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு தலை மொழி சாகும்போது இனம் செத்துருது, அடையாளம் அழிஞ்சிருது, அதான் அது அப்படி கண்ணு தெரியாமல் அழிஞ்சிருது. அப்போ அதில் வந்து இதே பேச இந்தியை நம்ம எதிர்த்தோங்கிறோம். எந்த இடத்துல இப்போ தமிழ்நாட்டில் இந்தி இல்லைங்கிறீங்க? தொடர் வண்டியிலிருந்து வங்கியிலிருந்து எந்த இடத்திலும் எல்லா இடங்களையும் இந்தி, விளம்பர பலகையிலலாம் இங்கிலீஷு, இந்தி, அப்புறம் போனால் போகுதுன்னு தமிழ், அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. அப்போ அது வந்து நம்முடைய மொழி தாய் நிலத்திலேயே 3வது மொழியாக தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னமும் நம்ம இருமொழி கொள்கையில் இருக்கிறோம்ல. இருமொழி கொள்கையே எங்கள் ஐயா சொல்கிற மாதிரி, மணியரசன் சொன்ன மாதிரி, மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்றுக் கொள்கை. எங்கள் கொள்கை மொழி, எங்கள் தாய்மொழி தமிழ் தான் கொள்கை மொழி. ஆங்கிலம் வேலை வாய்ப்புகளை, ஐயோ தம்பி நீங்கள் அதே பேசுகிறீங்க. ஆங்கிலம் படித்தா வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும்னா அந்த நாடுகளெல்லாம் வேலையில் தண்ணீரை விடைஞ்சிருச்சான்னு கேட்டால் பதில் இருக்கா? இல்லை, வேலை கிடைக்கும் இல்லை, உலகமயமாக்கல் சூழலில் ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த மொழியை ஒரு மொழிப்பாடமாக படிக்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தமிழ் பயிற்று மொழியாக இருந்தது, ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக இருந்தது. அது பேரறிஞர் அண்ணா அதெல்லாம் வரை நீண்டது. ஐயா எம்ஜிஆர் வந்து தான் தமிழை பாடமொழி ஆக்கிட்டு ஆங்கிலத்தை பயிற்று மொழி ஆக்கினார். அதுதான் அந்த இடத்துல பேராபத்தாயிருது. என் நாட்டு வரலாறு, என் நாட்டு புவியியலை, என் நாட்டு அறிவியலை, என் நாட்டு வேளாண்மையை எதுக்கு நான் வந்து இங்கிலீஷில் படிக்கணும்? இப்போ கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் தாய் மதம் திரும்ப ஏன் அழைக்கிறார் சீமான்? அது சும்மா அது அறவுரை, அதாவது இவங்களா ஒரு புரிதலை வந்துக்கிறாங்க தாய் மதம்னு சொல்லிட்டு. தாய் மதம்ங்கிற சொல்லையே நான் பயன்படுத்தலை, அது வந்து தொகுத்து போடுறது தானே. அறவுரையாக சில அறவுரையில் இப்படி தொகுத்து போட்டோன்னா அதை 1-2 நிமிடம் முன்னோடு பார்த்து என்ன பிடிப்பிச்சிட்டாரு. முழு காணொலியும் பார்க்கணும்,
அது எதுக்கு சொல்லப்படுது? அந்த காணொளி நான் பார்த்தேன், தொடக்கத்துல நீங்க நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்றீங்க. அது எதுக்கு? மாலியர்கள் சொல்லிட்டு ஒரு இடத்துல நீங்க சொல்றீங்க, செக் என்னைக்கு திரும்பி வந்தது போல திரும்பி வாங்க அப்படின்னு. அதுதான் எதுக்கு சொல்றேன், திரும்பி வாங்கிறதுக்கு என்ன? கிறிஸ்தவ இஸ்லாம் மாதிரி சொல்லல. இந்து என்கிற கோட்பாடு நீங்க பாத்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாட்டிருந்து ஆரம்பிப்ப ஐயா பெரியாட்டு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழர்கள் என்றைக்கு தன்னை இந்து என்று கருதினார்களோ, இந்தியன் என்று கருதினார்களோ, அன்னைக்கு பறிபோனது அவர்கள் உரிமைகள். என்னைக்கு அவர் இந்து என்று கருதினாரோ அன்னைக்கு செத்தது அவர் பண்பாடுங்கிறார். இது ஐயாவுடையது. அடுத்து பிறங்க அண்ணா, ஆரிய மார்க்கமான இந்து மார்க்கத்தை தமிழர்கள் ஏற்றதாலேயே தாங்கள் தனித்த பேரினம் என்பதை மறந்து போனார்கள். இந்து மதத்தில் தாங்களும் ஒரு பகுதியினர் என எண்ணிக்கொண்டதாலேயே தங்கள் தன்மானத்தையும் தன்னாட்சி உரிமையையும் இழந்தார்கள்ங்கிறார். இது இது இதையே நம்ம தாத்தா ரட்டமலை சீனிவாசன் வந்து, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற இந்த சனாதன தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக, நீ ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாதவரை உனக்கு விடுதலை இல்லைங்கிறார். இப்ப செக்கு என்னைக்கு திரும்பி வர்றது? இவங்க வந்து இவங்க தவறுதலா இவங்களை சொன்னது போல புரிஞ்சு இவங்க யாரு பேசுவார்? இல்ல, ஒன்னு ஐரோப்பிய மதம், ஒன்னு அரேபிய மதம் சொல்லிட்டு வாங்க இஸ்லாமியரே, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? எப்படி ஏன் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி புரிஞ்சுக்கிறதா? கிறிஸ்தவர் இஸ்லாமியரெல்லாம் வாங்க மதமாருங்கன்னு கூட்டினா தமிழர் சமயங்கள் நாங்க திருப்பி வர வேண்டியது இருக்குது. இப்ப அத கூட ஒரு ஐயா சொல்றாரு பாருங்க, தொலைச்சிட்டோம், எங்க தாத்தா காலத்துல இழந்துட்டோம், இப்ப நாங்க மீட்கிறதா இல்லையா? எங்க அப்பா காலத்துல அடமான ஆயிடுச்சு, பிள்ளைகள் நாங்க வந்து மீட்கிறதா இல்லையா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் திரும்புறோம்ல, இயற்கை வேளாண்மைங்கிறோம், நஞ்சில்லா உணவுங்கிறோம், மரச்செக்கு என்னங்கிறோம், அப்படி நம்ம திரும்பிடுவோம், நம்ம சமயத்துக்கு வந்துடுவோம்ங்கிறேன். நீ கிறிஸ்தவ இஸ்லாமிய போய் யாரு கூப்பிட்டது? அவங்களே இதுல இருந்தாலும் மாறி போயிருக்காங்க, சாதிய கொடுமை தாங்க மதம் அதுல மாறி போயிருக்காங்க, அவங்கள நான் ஒருபோதும் கூப்பிடலையே. அப்படி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அது கிளப்பி விடப்படுது. சரி, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அது போறதுல அது காரணம் இருக்கு, அது காரணம் திமுக. அப்ப என்ன பார்வை வைக்கிறாங்கன்னா, அப்ப இந்த வாக்கு வங்கி சீமானுக்கு கிடைக்கல அப்படிங்கறதுனால அவர் இந்த பக்கம் கொஞ்சம் இந்துத்துவம் பக்கம் நகர்ந்துகிட்டு இருக்காரு. எனக்கு எனக்கு வந்து மதம் பார்த்து சாதி பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க தம்பி, போட மாட்டாங்க. என்னை ஒரு சாதி சொல்லுவாங்க, அந்த சாதி போட்டதில்லை. எனக்கு ஒரு மதம் சொல்லுவாங்க, அந்த மதம் போட்டதில்லை. நீங்கள் எடுத்து பாருங்கள் வேணா, எனக்கு பொதுவானவர்கள்லாம் போடுவாங்க. சாதி மதம் இல்லாத மொழி இன பற்று எவன் கொண்டிருக்கிறானோ, இந்த மண்ணை மக்களை மக்களின் எதிர்கால நலனை இயற்கையை சூழியலை எவன் பேரார்வம் கொண்டு நேசிக்கிறானோ அவன் தான் என் பின்னாடி வருவான். சாதி மதத்துக்குள் நிக்கிறவன் எனக்கு பயன்பட மாட்டான். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எனக்கு ஓட்டு போடாம இருக்கிறாங்க, இருக்கிறாங்க, அப்படி பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க, அப்படி நீங்களே சொல்லியிருக்கீங்க. பயமுறுத்தி வச்சிருக்காங்க தானே, சீமானுக்கு போட்டால், நாம் தமிழருக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் என்று திமுக பேச்சா இல்லையா? இப்போ இங்கேதான் ஆரியம் திராவிடம் ஒன்றுங்கிற பார்வையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது 10 விழுக்காடு தான் வித்தியாசம் இருக்குது. 100 விழுக்காடு இந்துவை எதிர்க்க 90 விழுக்காடு இந்துக்கு ஆதரவு கொடுக்குறது எப்படி சரியா இருக்கும்? இவர் பேசுகிறாங்க, சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்து, எனக்கு நீங்கள் போடலை, ஆனால் 4 இடத்துல பிஜேபி வந்துருச்சா, யார் காரணம்? அந்த பிஜேபி 4 இடத்துல வரவிடாமல் தடுத்து வீழ்த்துறதுக்கு திமுக செஞ்ச போராட்டம் என்ன, முயற்சி என்ன? பாராளுமன்ற தேர்தலில் பாஜக நின்ன அனைத்து தொகுதியிலையும் கூட்டணிக்கு கொடுத்துருச்சு. ஒரே ஒரு தொகுதியில் தவிர்க்க முடியாமல் கனிமொழி நின்ற தொகுதியில் அம்மா தமிழிசை நின்றுட்டாங்க, தூத்துக்குடி. அதுவும் கனிமொழி கண்டெஸ்ட் பண்ணிட்டாங்க, போட்டிட்டாங்க, பிறகு அம்மா போய் அங்கே போய் நின்றுட்டாங்க. அதை தவிர நேரடி போட்டி திமுக போய் எந்த இடத்துல நின்றுச்சு? ஆனால் எல்லா இடத்துலையும் நான் வேட்பாளர் போட்டு சண்டை போட்டேன். ஆனால் நீங்கள் பிஜேபி எதிரி, இந்துத்துவத்தை எதிர்க்கிறீங்க, ஆனால் நாங்கள் பிடிஎம். எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து 90 விழுக்காடு இந்து என்கிறது வந்து எப்படி கோட்பாடு? 100 விழுக்காடு இந்து மெயின் டீம் என்றால் ஏ டீம்னா, நீ ஏ ஒன் டீம்ல? ரெண்டுக்கு வேறுபாடு இல்லையா? இந்துத்துவத்தை அடிப்படையாக கொண்ட கட்சிக்கும் ஒரு திராவிட கொள்கைகள் சமூக நீதி கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட கட்சிக்கும் சமூக நீதி வேறுபாடு இல்லையா? அப்படி சொல்றது சமூக நீதி இந்துத்துவ எதிர்ப்பை பேச திமுகவுக்கு ஒரு அருகதை ஒரு தகுதி இருக்கா? எச் ராஜாவை காரைக்குடி நிக்க வச்சு அவரை சேர்ந்த இன்னொரு 4-5 பேரை சட்டசபைக்குள்ள கூட்டிட்டு போன கட்சியார். நல்லகன் என்கிற மகத்தான தலைவனை கோவையில் தோக்கடிச்சு சிபி ராதாகிருஷ்ணன் என்ற பாரதிய ஜனதா காரரை வென்று பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சது யார்? சரி, மகாராஷ்டிரால போய் பாஜக வேட்பாளருக்கு திரு சீமான் வந்து வாக்கு கேட்கிறாரு, அந்த வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? பாஜக வேட்பாளர் கிடையாதுங்க, தமிழ்ச்செல்வன் வந்து, அவர் வந்து என்னுடைய சகோதரனால் என்னை கூப்பிட்டதுனால, நீ அந்த கொடியை கட்டினீன்னா நான் வரமாட்டேன், அந்த கொடியை தான் வர ஏறமாட்டேன்னு சொல்லி என் கட்சியை கொடியை கட்டி தான் நான் அவனுக்கு வாக்கேட்டேன். ஆனால் அவர் பாஜக கொள்கைகளை தானே பிரதிபலிப்பாரு, பாஜக கட்சியினுடைய பாஜக சீட்டு பேரம் பேசி பாஜக உடவே அதை உடனே போய் அதை அதுக்கு போய் வேலை செய்யறது ஒன்று,
இப்போ பாஜகவாவே இருந்தாலும் தமிழராக இருந்தால் நீங்கள் ஆதரிப்பீங்க. அந்த சூழலில் அந்த நிலைப்பாடு எடுப்பீங்க. அதாவது அந்த சூழலில் நாங்கள் எடுத்த நிலைப்பாடு நீங்கள் சொல்கிறதும் பாருங்கள். நீங்கள் கூட்டணி வச்சு ஆர்எஸ்எஸும் திராவிடர் கழகம் போல் ஒரு சமூக இயக்கம்தான் அதை இந்த கிறிஸ்தவ இஸ்லாம் மக்கள்கிட்ட சிறுபான்மை அவங்க சொன்ன மொழி சிறுபான்மை மக்கள்கிட்ட தவறாக பரப்பியிருக்கிறாங்க. அதை இந்த திராவிட இயக்க தொண்டர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக தோழர் தொண்டர்கள் வந்து தெளிவாக எடுத்து விளக்கி புரிய வைக்கணும்னு கடிதம் எழுதுனது யார்? ஐயா கலைஞர் தான். நாங்கள் அப்படி ஒரு கோட்பாட்டை கொள்ளலை. தமிழ்ச்செல்வன் வந்து அந்த நேரம் வந்து அண்ணன் நீங்கள் வந்தால் நான் வெல்லுவேன்னா அவர் வந்து மகாராஷ்டிராவில் மராட்டியத்தில் இருக்கிற நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு பாதுகாவலனர் இருந்தார் புதுக்கோட்டைக்காரர். அந்த நேரம் ஈழ தமிழ் மக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருந்த சமகாலத்தில் அவரும் இங்கே போராட்டங்களை செஞ்சார். அந்த போராட்டங்கள் நான் பங்கேற்றேன். ஒரு தடவை வந்து பேசி நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கண்ணே நான் வென்றுக்கிறுவேன். ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அங்கே இருக்கிற தமிழ் சங்கங்களும் கேட்டுக்கொண்டதுனால போனேனே ஒழிய பாரதிய ஜனதாவை ஆதரிக்கணுங்கிற நோக்கமா கோட்பாடு எனக்கு கிடையாது. திராவிடம் இந்துத்துவமும் தமிழர்களை அடிக்கிறதுன்னு சொல்றீங்க. நீங்க ரெண்டையும் விமர்சிக்கிறீங்க. ஆனா திராவிட தலைவர்கள் உங்களை எதிர்க்கிறாங்க. ஆனா இந்துத்துவ தலைவர்கள் உங்களை ஒரு நெருக்க சக்தியா பாக்க அமெரிக்க படை நடத்திட்டு போற அப்படி கிட்ட நெருங்குறேன். சும்மா ஏதாவது பேசிட்டு தம்பி அதான சொல்றாங்க. சீமான் விரைவில் எங்க கிட்ட வந்துருவாரு. எச் ராஜா வந்து இது சைவம் இதெல்லாம் பிரிக்கிறதெல்லாம் இது வந்து அப்படி இப்படின்னு அர்ஜுன் சம்பத் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவரு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு பேசணும். யாரோட கருத்துக்கு இந்துத்துவ தலைவர்கள் தான் மதிப்பிடிக்கும். அர்ஜுன் சம்பத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட இதுக்கு ஒரு நேர்காணல் நீங்கள் வச்சுக்க வேண்டியதில்லை. அதை விடுங்க. நான் செய்கிற வேலை என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் கடுமையாக ஆரியத்தையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் எதிர்த்து பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ஆதரவாக பெரியாரியவாதிகளோ இல்லை இடதுசாரி தலைவர்களோ இல்லை நீங்கள் ரொம்ப பெரிதும் முன்னிறுத்தக்கூடிய அண்ணன் திருமாவளவன் சொல்கிறீங்க, அவரோ வந்து உங்களை ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கைகளை பரப்பக்கூடிய ஒரு நபராகத்தான் தமிழகத்தில் பார்க்குறாங்களே, ஏன் உங்கள் மேலே அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வர? அவங்கள தான் கேட்கணும். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ அப்படி பேச வேண்டிய தேவை இருக்கு, பேசுறாங்க. ஏன் ஒருத்தர் கூட உங்க மேல நம்பிக்கை வராங்க? அவங்களுக்கு வந்து அந்த என்னை வந்து இப்படி ஒரு கட்டமைக்கணும்னு தேவை இருக்குது. நான் எடுத்து வைக்கிற கருத்துல விட்டுட்டா மொத்த பேரும் எனக்கு தான் வாக்கு செலுத்தணும். குறிப்பா கிறிஸ்தவ இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து என் பின்னாடி திரண்டு வருவதில் அவங்களுக்கு அச்சம் இருக்கு. இப்போ தமிழ் தேசிய சக்திகள் தமிழகத்தில் நிறையா இருக்குது, ஏன் அவங்க உங்களோட இணைந்து பயணிக்க முடியல? உங்களுக்கு எதிராக போராட்டம்லாம் தவறாக ஒரு தமிழ் தேசிய சக்தி சொல்லுங்கள். எது தமிழ் தேசிய உங்களை எதிர்த்து வள்ளுவர் கோட்டத்தில் பல தமிழ் யார் தமிழ் தேசிய கூடிய பலர் போராட்டத்தில் எடுத்தாங்க. சீமான் ஒரு பாசிச தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறார். தமிழ் தேசியம் அல்ல பேசுவது. சரி, நான் பாசிச தமிழ் தேசியம் உங்களோட அறத்தின் வழி நின்று பயணிக்கக்கூடிய உங்களுக்கு நான் பாசிச வழியை முன்னெடுக்கிறேன். நீங்கள் பாசிசம் இல்லாத ஒரு வழியை முன்னெடுத்தீங்க. தேர்தலில் போட்டிட்டு பெரும்பான்மையான மக்களை ஆதரவு பெற்று போக வேண்டியதானே? ஏன் உங்கள் பின்னாடி வரமாட்டேங்கிறாங்க இளைஞர்களும் இளம் மக்கள்? ஏன் வரமாட்டேங்கிறாங்க? உண்மை இல்லை. என்னை திட்டணும் அவ்வளோதான் உனக்கு நோக்கம். வேற என்ன இருக்கு? எது ஃபாசிசம்? நான் சொன்னதில் ஒரு ஃபாசிசம் சொல்லுங்க. நான் தமிழன், தமிழங்கிறேன். உண்மை ஃபாசிசமா? என்னையா முல்லைப்பெரியாரை தண்ணி இருக்கும்போது அடிச்சு எங்களை விரட்டி விட்டதை நீங்கள் கண்டிக்கல, ஒன்றும் பேசல, என்னடா அப்படி பேசுறீங்க, வரல, 20 பேரை காட்டுக்குள்ளே சுட்ட போது பேசல, அங்கே கர்நாடகாவில் அடித்து எங்கள் நிலங்களையெல்லாம் சூறையாடி வீடை கொளுத்தி கடையை கொளுத்தி எங்களை விரட்டி விட்டதெல்லாம் பேசலை. எங்கே போனீங்க நீங்கள் எல்லாரும்? தமிழ் தேசியம்னா எது தமிழ் தேசியம்? எல்லாரும் தமிழ் தேசியம் பேசு. எங்கள் தமிழ் தேசியர்கள் எங்கூட தான் இருக்காங்க. ஐயா மணியரசு இருக்கிறாரு, எங்கள் அண்ணன் வினோத் இருக்கிறார், தம்பி கலஞ்சி இருக்கிறார், தம்பி முத்துப்பாண்டி இருக்கிறாரு, தம்பி இஸ்லாமிய சேவா சங்கம் வச்சிருக்கிறாரு, வனவேங்கை கட்சியின் தம்பி இரணியன் இருக்கிறாரு, எல்லாரும் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. ஆதரிக்கணும்னு ஆதரிப்பாங்க, அது விமர்சிக்கணும் விமர்சிப்பாங்க. இப்போ திரு சுப உதயகுமாரோ திரு பொழிலனோ அவங்க எல்லாம் தமிழ் தேசிய சக்திகள் கிடையாது. அவங்க தமிழ் தேசியம் பேசல, இவங்க திராவிடத்தை ஆதரிக்கிறாங்க. திராவிடத்தை ஆதரிக்கிறாங்க. கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவரிசை கேட்டினுக்கு மஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் மாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர்தம் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை அவரும் உலகில் எதிர் நின்றேன்னு பாடுறாரு பாவலர் பெருஞ்சித்தனர் நம்ம தாத்தா. அவர் பையன்தான் பொழில. அவர் திராவிடர் எல்லாரும் எழுந்து நின்றான்னு சொல்லலையே. முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலம் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். அப்படிதான் சொல்றாரு. இவர்கள் திராவிடம் நம்ப இல்லையே. ஏ அப்ப நீங்க அவர் பாட்டை நீங்க நல்லா படிக்கணும். பேரை நல்லா படிக்கிறேன், மகன் ஒருத்தர் நல்லா படிக்கணும்ல. நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய், குறுக்கில் முளைத்தி தந்த அயலாராட்சி கூண்டோட போயிட்டு கொட்டாடா முரசம்னு புரட்சி பாவல பாடுறார். கடைசிக்கு தான் பாடுறாரு, ரொம்ப பின்னாடி மாதிரி திராவிட இயக்கங்களை நான் இருந்த மாதிரி தான் வந்து பின்னாடி பாடுறாரு. அதில் என்ன பாடுறாரு? வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் நாங்கள் அடிமையாக இருக்கும்போது பாடினா அவன் ஆட்சியை எழுத்து பாடுறாருன்னு பேர். குறுக்கில் முளைத்திட்ட அயலாராட்சினை விடுதலை பெற்ற ஒரு நாட்டில் பாடுறாருன்னா, திராவிட ஆட்சியில் பாடுறாருன்னா இவர்களை தான் அந்நியராட்சிங்கிறாரு, அயலாராட்சின்னு பாடுறாரு. கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசங்கிறார். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நறுக்கி இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம்,
பொங்கும் உணர்வின் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு எழும் திராவிடர் அரசுலாம் என் பாட்டம் பாடல என் தாத்தம் பாடல எழும் தமிழர் அரசு தான் பாடுறான். நாங்கள் சரியாக தான் இருக்கோம், நீங்கள் தான் தடுமாறுறீங்க. ஒரு ஒரு கேள்வி புதுசாகவே நெருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பக்கம் நில்லுங்களேன், நின்று தான் பார்க்குறீங்க, ஏன் எனக்கு பயப்படுறீங்க? இவ்வளோ பேர் சேர்ந்து எதுக்குறீங்க? 32 ஏக்கர் 42 ஏக்கர்னு சேர்ந்து போகிறேன், அப்போ அது என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, அது மகிழ்ச்சியாக தான் இருக்குது எனக்கு. போராடுங்க, நல்லா போராடுங்க. இப்போ காங்கிரஸை விமர்சிப்பதன் மூலமாக பாஜகவுக்கு ஆதரவு, காங்கிரஸ் அயோக்கியத்தனத்தின் குழந்தை தானேங்க பிஜேபி. அதிமுக மோசமான அரசியல் கட்சிங்க, கொடுமையான ஆட்சியை செஞ்சதுங்க, பெத்துப்பட்ட தாயாருங்க. நீங்கள் ஆகச்சிறந்த ஆட்சியை கொடுத்துருந்தா அதிமுக அவசியம் வந்திருக்குமா மக்களுக்கு? 10 ஆண்டு கால மன்மோகன் சிங் தலைமையில் நீங்கள் ஆட்சியை செஞ்சீங்கல்ல, பிஜேபி வரவிடாம தானே உங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் செஞ்ச சகிக்க முடியாத ஊழல் முறையற்ற நிர்வாகத்தை தாங்க முடியாமல் தானே மக்கள் பிஜேபி வாக்கு கொடுத்துட்டாங்க, வெள்ள வச்சுட்டாங்க. அது உங்களோட பெரும்பான்மையில் நீங்கள் சரியாக செஞ்சுருந்தா பிஜேபி வளர்ந்துருக்குமா? பிஜேபி வளர்த்துருந்த இடத்துல உட்கார வச்சது யார்? மக்களை, நீங்கள். அதே காங்கிரஸையும் திமுகவையும் இப்போ நீங்கள் கடுமையாக விமர்சிப்பதன் மூலமாக பாஜக ஆதரவு தளத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. இந்த காலகட்டம் வந்து ரொம்ப எதிர்க்கிறாங்கல்ல. அப்படின்னா அது இந்த மாதிரி பைத்தியகாரத்தனங்களை கைவிடுங்க. அவரை எதிர்க்காமல் எங்களை எதிர்க்காரு இவர், எனக்கு தெரியும் யாரை எதிர்க்கணும். நீ ஏன் எனக்கு கட்டளையிடுற? நீ யார் முதல்ல எனக்கு? எனக்கு தெரியும் யார் ஏன் எதிரின்னு, யாரை எப்போ எதிர்க்கணும், யாரை எப்போ வீழ்த்தணும், யாரை எப்போ விடணும், அது எனக்கு தெரியும்ல. நான் கோழி குண்டு அடிச்சுட்டு இருக்க பையனா, இந்த பல்லாங்குழி விளையாண்டு இருக்கிற பையனா, நான் இந்த 2 வயசுலேருந்து காயம்பட்டு வரேன். நான் சுற்றி நான் கைப்பிடிச்சு நடக்காத தலைவர்கள் ஒருவர் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இல்லாத பேசாத யாராவது மேடையர் சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா வந்துக்கிட்டு இரு, அதுக்கு ஆதரவாக போயிடாதா, இதுக்கு ஆதரவாக போயிடாதா? தமிழ்நாட்டில் எங்கே பிஜேபி இருக்குது? நீங்களே ஒத்த ஓட்டு பிஜேபிங்கிறீங்க. பிஜேபியை வெளில வச்சுக்கிட்டு இருக்கிறது திராவிட கட்சிகளாக நாங்களா சொல்லுங்கள்? நீங்கள் கொண்டு வந்தீங்க, இப்போ அதிமுக கூட இருக்குது. கூட வச்சுக்கிட்டு இருக்கிற அதிமுக விமர்சிக்காமல் என்னை விமர்சிக்க காரணம் என்ன? என்னை விமர்சிக்க காரணம் என்ன? பிஜேபியினுடைய திட்டங்களை, எந்த திட்டத்தை நான் வரவேற்றுக்கிறேன்? சரி, எல்லா பொது சொத்தையும் தனியார் மயப்படுத்தினதில் காங்கிரஸின் குரல் என்ன, கண்டன அறிக்கை என்ன, நிலைப்பாடு என்ன? எதிர்த்தாங்களே பா சிதம்பரம் எதிர்த்தாரு. என்ன கொண்டு வந்ததே நீங்க தான், எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்தி கொண்டு வந்தது நீங்க தான். பெரிய சந்தேகம், பிரியங்கா காந்தி, பா சிதம்பரம், காங்கிரஸ் இதை எதிர்த்ததே, இந்த தனியார் மயமாக்குனதை இப்ப எதிர்த்தாங்களே. எந்த 6 லட்சம் கோடிக்கு எல்லா பொது சொத்தையும் எதிர்த்தாங்க. சரி, அது திமுகவின் நிலைப்பாடு என்ன? திமுக என்ன எதிர்த்தாங்க, எதிர்த்து என்ன பண்ணாங்க? 20 லட்சம் கோடிக்கு நீங்க நலத்திட்ட அறிவிச்சீங்களே, ஏது அந்த நிதினு கேட்டாங்களா? கேட்டாங்க. இவ்வளவு நிதி வச்சிருக்கிற நீங்க எதுக்காக பிரதமர் நிதியை இந்த கொரோனாவுக்கு வாங்கினீங்க? இப்ப 100 லட்சம் கோடி நீங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களே, அந்த நிதி ஏது, எங்க கேட்டாங்க? நான் படிக்கல, நீங்களா கேட்டாங்க? இல்ல, கேட்டிருக்காங்க, அதற்கான செய்திகளும் இருக்கு, ஊடகங்களையும் வெளிவந்தது.